அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன் மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவில் புழுக்கள் நெளிந்தது குறித்து உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவாம்பட்டி பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. கொடைக்கானலில் மகளிருக்கு என பிரத்யேகமாக உள்ள பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்திற்கு 1000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் மாணவிகளுக்கு அங்குள்ள சமையல் கூடத்தில் இரவு உணவு பரிமாறும் போது மாணவிகள் உணவில் புழுக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். உணவில் புழுக்கள் இருந்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாக பரவியது. இதனைத் தொடர்ந்து இன்று உணவு பாதுகாப்பு துறையினர் மற்றும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலா உள்ளிட்டோர் சமையல் பரிமாறப்பட்ட இடம் மற்றும் உணவை பரிசோதித்து பார்த்தனர். பின்னர் உணவு பாதுகாப்பு துறையினர் அங்குள்ள உணவுகளை பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு முடிவுகள் வந்ததன் பிறகு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழகம் சார்பாக துணைவேந்தரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தனர்.